மேடையில் விட்டிருக்கோம் வணிகர் சங்க மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களை, மாவட்ட தலைவர் அவர்களை, ராஜன் அண்ணன் அவர்களை, சிறுபட தயாரிப்பாளர்களின் விடிவெள்ளியே. ஓகேவாண்ணே, சிறுபட தயாரிப்பாளர்களின் விடிவெள்ளியே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களே, அண்ணன் பாஸ்கர் அவர்களே, இயக்குனர் என் அருமை தம்பி துரை அவர்களே, நடிகர் பரபரப்பான நடிகர், எங்கே பார்த்தாலும் நடிச்சிட்ருக்கிற அருமைக்குரிய சகோதரர் மாரிமுத்து அவர்களே, ரியா அவர்களே, ஹீரோ வெற்றி அவர்களே, வில்லனா நல்லவனா, ராம் 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 அவர்களே, கணேஷ் ராம் அவர்களே, இன்னும் இந்த மேடையில் நான் பெயர் உச்சரிக்காமல் விட்டிருந்தால் மன்னிக்கவும். இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது படம் பார்க்கும்போது, ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம இன்னும் எந்த சமுதாயத்தில் இருக்கோம்னு தெரியல. எல்லாம் விடுதலை விடுதலைன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் விடுதலை கிடைக்காத எத்தனையோ பாமரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வியாபாரிகள் சங்கத்துக்கு, வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே ஒரு இந்த மாதிரி வேலைக்கு கூட போக நாதி இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல் இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமையே போயிட்டு எதுலேயோ மாட்டிக்கிட்டு தங்களை மாய்த்து கொள்ளும் இந்த மாதிரியான கொடுமையான விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இவர் எடுத்திருக்கிற பார்த்தசாரதி அவர்களை நான் வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவருக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்தை, இந்த மாதிரியான நிகழ்வுகளை கொண்ட படத்தை, உண்மை ஒரிஜினல் லைஃப்பில் என்னென்ன நடந்ததோ அத்தனை பேர்த்தையும் போய் பார்த்து சந்தித்து டைரக்டர் நம்ம தம்பி சூப்பராக பண்ணிருக்க ராமானுஜம் வாங்க நீங்க. அன்னைக்கு வந்து ஏதோ பார்த்தாரு, என்னமோ என்னடா படம் அப்படின்னு சொன்னு கேட்டேன். என்னடா தம்பி படம்? அவன் சொன்ன ரெட் சாண்டல் என்ன. சரி, எப்படி எல்லாம் மன மன கம் கம்மன்னு இருக்கும் படம், ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா மிரட்டிட்டான். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஒவ்வொரு ஷார்ட்டும் பிரமாதமாக எடுத்திருக்கான். அதுவும் ஒவ்வொரு எடிட்டிங்கும் சரி, அவனுடைய கன்செப்ஷன், அந்த சீனு, அந்த கான்செப்டு, இந்த சந்திரம் ரெட் சாண்டில் விட்ட போகிற அவங்களுடைய அந்த இதுவும், அந்த பயமும் பயமுறுத்தலும், அது உண்மையிலுமே கொண்டாந்துருக்கீங்க. ஒளிப்பதிவாளர் யார் அது? ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கார். மியூசிக்கும் சரி, எல்லாமே மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த ரியல் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் நமக்கு இது எதே நடந்தது எப்படி நடந்ததுன்ற உண்மை தெரியாமையே போயிடும். நல்லவர்கள் செத்து போடுவாங்க. உண்மையாகவே சந்திரன் அந்த செம்மரக்கட்டையில் வெட்டினவனுங்களை காப்பாற்றுறதுக்காக நல்லவனை தூக்கிட்டு கொண்டு போய் கொண்டு விடுவானுங்க. இதுதான் கதையோட கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ரைட். ஸோ இது எதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அதை சிறப்பாக செய்திருக்கார். ஏன்னா இந்த ஒரு 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 பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ட்ரெய்லர் எல்லாத்தையுமே இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் த டைரக்டர். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி படங்கள் அவன் தேதி போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை போட்டு பேனர் வச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு எல்லாரும் ஒரு கை தட்டணும். வாழ்க பரத் சார். சார், நான் சொல்கிறேன், கடந்த கொஞ்சம் நாட்களாக நான் நிறைய படங்களுக்கு நானும் ராஜன் சாரும் போகிறோம். அதில் எப்போ ரிலீஸ்னு தெரியாமையே ஆடியோ ரிலீஸ் நடக்கும். நம்ம ஊடக நண்பர்கள் நாங்கள் எல்லாமே ஒரே கட்சியில் தான் இங்கே வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவங்களை எல்லாம் நம்ம வற்புறுத்தி அப்படி எப்படியே ட்ராமா பண்ணி ஏதாச்சும் பேசி படத்துக்கு சம்மந்தம் இல்லாத பஞ்சுகளை கொடுத்து ஏதாச்சும் ஒரு மேட்டர் இல்லை இந்த படத்தை பற்றி கொஞ்சம் எழுதுங்கப்பா போடுங்கப்பா அப்படின்னு அப்படியெல்லாம் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமலேயே உங்களுக்கு விநியோகஸ்தர்கள் கிடைத்திருக்கிறார் என்பதை நான் மிக 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 பாராட்டுகிறேன். உங்களுக்கு வெற்றி இதிலே கிடைத்து விட்டது. ஆனால் நிச்சயமாக அது ஸ்க்ரீனில் வந்ததுன்னா பரபரப்பாக பேசப்படும். இந்த திரைப்படத்தை பற்றி பேசாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த திரைப்படத்தின் காட்சிகள்
தெல்ல தெளிவாக. அப்புறம் அவங்களுடைய இன்டர்வியூ, இன்டர்வியூவும் சேர்த்து நீங்கள் ட்ரெய்லரோடு போடுங்க. பட் இன்டர்வியூட லென்த்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடுங்க. திருப்பி ரிப்பீட் ஆகுது, ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை பேசினா போதும். அது இன்பிட்வீன் போட்டு கூட இந்த ட்ரெய்லருக்கு நடுவில் போடலாம். அது யார் என்ன பேசுகிறாங்கன்னே தெரிய வேண்டாம். அதை இன்னும் சிறப்பாக இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாளை உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. இந்த மாதிரியான திரைப்படங்களை நீங்கள் மிக அற்புதமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என் தோழமை உணர்வுட என் தோழர்களுக்கு, என் நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, ஆனால் நீங்களும் இப்போ வணிகர் சங்க தலைவர்ன்றதுனால ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நிறைய சினிமாக்கள் கூட வணிகமாக இருந்திருக்கிறது. நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காப்பாற்றுறீங்களா, அந்த மாதிரி இந்த சினிமாக்காரங்களை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு ஒரு ஐடியா பண்ணுங்க. அதாவது சிறு படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ராஜண்ணா என்ன சொல்லுவார் உங்ககிட்ட, இருந்தாலும் ஒரு நம்ம ஒரு ஒரு பிகின் பண்ணி விட்டேன்னு அண்ணா அதை பிடிச்சிட்டு அதில் ஒரு பெரிய கோட்டையை கட்டிடுவார். அவர் ஒரு விநியோகஸ்தர் சங்க செயலாளர் தலைவர். அவர்கிட்ட கேட்டேன், என்னடே சங்கம், என்னடா சங்கம், ஒன்றுமே இல்லைடா, ஒருத்தருமே படம் பண்ணுறது இல்லைடான்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஏன்னா இந்த பெரும் பெரும் முதலிகள், பெரிய படங்கள் பண்ணுறவங்க, பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க, கார்பரேட் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்த கடைசியில் உங்களுக்கு எப்படி கார்பரேட்ஸ் பிரச்சனையாக இருக்குதோ அந்த மாதிரி எங்களுக்கும் கார்பரேட்ஸ் தான் பிரச்சனையாக இருக்குது. சிறுபட தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக கார்பரேட்டு தான். கார்பரேட்டு காதும் காதும் வச்ச மாதிரி, கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி அப்படி அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது பெரிய படங்களுக்கு மட்டும். இந்த சின்ன படங்கள் ஏதோ வந்து நம்ம சாதிக்கணும்ன்ட்டு வர்றவங்க ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுத்து வைத்து கூட அதை யாரிடமும் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு அவல நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் போராடும் போது சிறுபட தயாரிப்பாளர்களுக்காகவும் சேர்ந்து போராட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரொடியூசர் பார்த்தசாரதி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதை சொல்லும் போது இது ஒரு உண்மை சம்பவம், இது நடந்ததை நம்ம அப்படியே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெட் சாண்டல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கையில் விளையாடுறது கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ரெட் சாண்டல்லாம் செய்கிறாங்க. அந்த மரத்தில் வந்து அவ்வளோ கேன்சர் க்யூர் பண்ணுற மெடிசின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், சைனாலேருந்து பிளாஸ்டிக் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்போ முடிவு பண்ணேன், சரி இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், படம் பண்ணலாம், பட் கேஸ்டன் க்ரூ என்ன அப்படின்னு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி கேஜிஎஃப் ராம்சன்ற பண்ணுறாரு, நம்ம கணேஷ் வெங்கட்ராமு, எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. புது கம்பெனி, புது டைரக்டர், எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வச்சு பண்ண முடியும், ப்ரொடியூசர் தாங்குவாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்தது. பட் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியனுமே பெரிய பெரிய ஆளுங்களை உள்ளே கொண்டு வந்து படத்தை ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ண ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக சமுதாயத்தில் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நம்ம நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். மீடியா நண்பர்கள், நீங்கள் எப்போவுமே என்னோடய படத்துக்கு நல்ல சப்போர்ட், நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்கும் அதே மாதிரி எழுதி மக்களை உள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம், தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த குரு ராமனஜும் அப்புறமா பார்த்தசாரதி ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அப்புறமா நம்ம படத்தில் நடித்த வெற்றி, கணேஷ், எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் தேங்க்யூ சொல்லுகிறேன். பிகாஸ் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித். அப்புறமா இங்கே மீடியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, வாய்ப்பு இருக்குது, அது எம்எஸ் பாஸ்கர் பற்றி சொல்லணும் சார்கிட்ட பற்றி. அவர் காம்பினேஷனில் நான் எப்போவும் ஒர்க் பண்ணல, ஆனால் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ எவ்ரி திங்.
நிறைய டைம் எடுக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப பேர் பேசணும். ஓகே, எல்லோரும் படம் பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ.